கரோனா தாக்கம் மற்றும் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி ஆகிய காரணங்களால் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டி 7 மாதங்களில் இல்லாத அளவிற்கு சரிவை சந்தித்துள்ளது. வாரத்தின் முதல் நாளான இன்று இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடனேயே தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 1400 புள்ளிகள் வரை சரிந்து 36,067 புள்ளிகளாக வர்த்தகம் நடைபெறுகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டி 405 புள்ளிகள் சரிந்து 10,538 புள்ளிகளாக இருந்தது. கடந்த 7 மாதங்களில் 10,700 புள்ளிகளுக்கு கீழ் நிப்டி செல்வது இதுவே முதல் முறையாகும். இன்றைய வர்த்தகத்தின் தொடக்கத்தில் 188 நிறுவனங்களில் பங்கு மதிப்புகள் உயர்ந்துள்ளன. 520 நிறுவனங்களின் பங்கு மதிப்புகள் சரிவை கண்டுள்ளன. 69 நிறுவன பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. எஸ் வங்கிக்கு எஸ்பிஐ வங்கி உதவிக்கரம் நீட்டியதன் எதிரொலியாக அந்நிறுவனத்தின் பங்கு மதிப்பு 30 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அதே சமயம் எஸ்பிஐ வங்கியின் பங்கு மதிப்பு சரிவை சந்தித்துள்ளது. கரோனா தாக்கம் மற்றும் கச்சா எண்ணெய் விலை கடும் சரிவு ஆகியவையே பங்குச்சந்தையின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது.